எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம மெடிக்கல் மிராக்கல் வீடியோவில் எய்ட்ஸ் நோய் அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 1980களில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எய்ட்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது, இந்த கிருமி வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு மாத்திரை மருந்து கிடையாது, இந்த வைரஸ் கிருமி உள்ளே வந்துட்டாலே இறந்துடுவாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்தது. இந்த எய்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து பாலியல் மூலமாக பரவக்கூடிய இந்த எய்ட்ஸ் வைரஸுங்கிறது ஒரு ஆண், ஒரு வேலை செய்யக்கூடிய ஆண் இருந்து அந்த பெண்கிட்ட போய் ஒய்ஃபுக்கு வந்து இந்த வைரஸ் டிரான்ஸ்மிஷன் ஆகி ஒய்ஃப்லேருந்து ஒரு பாவமும் அறியாத குழந்தைக்கு, பிறக்க போகிற குழந்தைக்கும் அதே வைரஸ் டிரான்ஸ்மிஷன் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து இந்த எய்ட்ஸ் நோயில் உண்டு. இதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயம், இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த எய்ட்ஸ் கிருமியோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான மருந்துகள் இருக்குது. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேஜிக் ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற ஒரு கூடைப்பந்து வீரர், அமெரிக்க வீரர். இவர் வந்து ரொம்ப புகழ்பெற்று நல்ல சூப்பராக பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருந்த காலத்தில் 1991 திடீர்னு வந்து நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அன்னைக்கு உலகத்துக்கு அறிவிச்சாரு, எனக்கு வந்து எய்ட்ஸ் வியாதி வந்திருக்கு, அதனால் நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டுலேருந்து விலகிக்கிறாரு. அதே சமயம் இன்னைக்கு வந்து 2022, அதாவது கிட்டத்தட்ட 32 வருடங்கள் ஆயிடுச்சு, இன்றைக்கும் இந்த மேஜிக் ஜான்சன் உயிரோடு தான் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த மருந்துகள் வந்து எய்ட்ஸ்க்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க. சிடோவினின், லாமோடின்னு ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்கும், இண்டினவின், நெல்ஃபினவின்னு இன்னொரு குரூப் ஆஃப் ட்ரக்கும், இது காம்பினேஷனில் கொடுப்பாங்க. இந்த மருந்துகள் வந்து எஃபெக்டிவாக வேலை செஞ்சுருக்கு. ப்ளஸ் அவரோட தடுப்பு சக்தி, எதிர்ப்பு சக்தியும் பார்த்துக்கிட்டாரு, கரெக்டான டயட்டு மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அவர் இன்னி வரைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். ஸோ இந்த வகையில் இந்த எய்ட்ஸ் கிருமியை எதிர்த்து போராடுறதுக்கு ஓரளவு நல்ல மருந்துகள் இருக்குது. ஆனால் இந்த குழந்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, பிறக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது எய்ட்ஸ் பாதித்த அம்மாவிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது இந்த மருந்துகளை வச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. அதனால் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்துச்சு. இந்த ஆராய்ச்சி நடந்த இடம் வந்து ஆப்பிரிக்கா. ஏன்னா ஆப்பிரிக்காவில் நிறைய எய்ட்ஸ் பேஷண்ட்டு ஜாஸ்தி. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒருவேளை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு சிம்டம்ஸ், அறிகுறிகள்லாம் தென்பட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆன்டிவைரல் ட்ரக்னு சொல்லக்கூடிய இந்த மாத்திரைகள் ஆரம்பிக்கலாமா, இல்லை இந்த சிம்டம் அறிகுறிகள் தெரியறதுக்கு முன்னாடியே, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே, இல்லை குழந்தை பிறந்த உடனே டக்குன்னு வந்து ஆன்டிவைரல் மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணலாமா, அறிகுறி இல்லைனாலும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு, மிகப்பெரிய ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி மூலமாக இதோட ரிசல்ட் என்னென்னா, நம்ம வந்து குழந்தைக்கு அறிகுறி தெரியறதுக்காக வெயிட் பண்ணுறதை விட குழந்தை பிறந்த உடனேயே குழந்தைக்கு வந்து அந்த எய்ட்ஸ் எதிரான மருந்தை கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. குழந்தை ஆரோக்கியமாக வளருது, பின்னாளில் பிரச்சனை இல்லாமல் வளருதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது வந்து மெடிக்கல் மிராக்கல் கிடையாது, இனிமேல் நான் சொல்ல போகிறது தான் மெடிக்கல் மிராக்கல். அதாவது ஆப்பிரிக்காவில் வந்து இந்த குழந்தைகள்லாம் இப்போ அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு 50 குழந்தைகளை செலக்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அந்த 50 குழந்தைகளில் தான் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அவங்க செலக்ட் பண்ண HIV பாதித்த, எய்ட்ஸ் கிருமி பாதித்த அம்மாவிடமிருந்து பிறந்த இந்த 50 குழந்தைகளுக்கு இவங்க வந்து இந்த மருந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஆராய்ச்சி. ஸோ இந்த ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இசையா அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்குது. இந்த இசையாங்கிற குழந்தை வந்து பிறக்கும்போதே தலை வந்து பெருசாக பிறந்திருக்கு. ஸோ தலை பெருசாக பிறந்திருந்தாலும் மற்றபடி வேறு எந்த அறிகுறியும் அந்த குழந்தைகிட்ட தென்படலை, நார்மலாக தான் இருந்தான் இந்த இசையா. ஆனால் போக போக ஒரு திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஃபிட்ஸ் வருது, சீசர்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோய் திடீர்னு வருது. எதனால் இப்படி வருது அப்படிங்கிறத இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஆராய்ச்சியை செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து அமெரிக்கன் சயின்டிஸ்ட்டு. இதுக்கு நல்ல ஃபண்டிங், ஆராய்ச்சினாவே நிறைய செலவு பிடிக்கிற வேலை. இந்த செலவுலாம் வந்து அந்த அமெரிக்க பல்கலைக்கழகம் ஏற்றுக்கும். இந்த ஆராய்ச்சியாளர்கள் இதை குழந்தைகளெல்லாம் டெஸ்ட் பண்ண இங்கே ஆப்பிரிக்காவில் முகாமிட்டு அந்த ஆராய்ச்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவனுக்கு இந்த மாதிரி சீசர் வரும்போது அவங்க வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ ஆராய்ச்சியோட ஒரு இப்போ உறுப்பினர் அப்படிங்கிறதுனால அந்த இசையாவை வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண வேணும். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி, இவனுக்கு வந்து வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எய்ட்ஸ் மட்டும் இல்லை, எய்ட்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகலை, உடம்புல வைரஸ் இருக்குது ஆனால் அது டெவலப் அறிகுறியெலாம் எய்ட்ஸ்னால கிடையாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ வேறு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இப்போ வேறு என்ன காரணம்னா, இப்போ பொதுவாகவே வந்து வளர்ந்த நாடுகள்,
அமெரிக்கா, பிரிட்டன் இந்த மாதிரி கண்ட்ரிலலாம் யூரோப்பியன் கண்ட்ரிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே அவங்க குழந்தையில வந்து இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். அதாவது குழந்தையோட உடலில் சில கெமிக்கல்கள் இல்லாமல் போயிடும். இந்த கெமிக்கல் இல்லாததுனால சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த கெமிக்கல்கள் எதுக்காக, அதாவது மூளையில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு கெமிக்கல் தேவைப்படும், டைஜஷன் செரிமான ஆகிறதுக்கு கெமிக்கல்கள் தேவைப்படும், போன்ற பல்வேறு கெமிக்கல்கள் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பெரிய மிஷினரியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் குழந்தை பருவத்திலேயே சில சமயம் இந்த மிஷினரிகள் ரிப்பேர் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கெமிக்கல்கள்லாம் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஐஇஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் வந்து ஆஃப்ரிக்காவிலலாம் அந்த காலத்தில் கிடையாது, 2000 ஆண்டில் நடந்த ஆராய்ச்சி இது, 2000 to 2005. ஸோ இந்த காலத்தில் நடந்த இந்த காலகட்டத்தில் ஆஃப்ரிக்காவில் இந்த ஐஇஎம் டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை, டெஸ்ட்டுகள் என்னங்க எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது தெரியறதுக்கு ஆளும் அங்கே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த புக்கு எழுதின 2015 இன்னமுமே அந்த டெக்னாலஜி டெவலப் ஆகலை. ஆனால் இந்த ஆராய்ச்சி பண்ணுற ஆய்வாளர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறதுனால அவங்க வந்து அவங்க நான் நாட்டில் பண்ணுற அதே ஐஇஎம் டெஸ்ட்டை இந்த ஆப்பிரிக்க குழந்தைக்கு பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஐஇஎம் டெஸ்ட்டில் வந்து இந்த குழந்தைக்கு குளுட்டரிக் அசிடோரியா டைப் 1 அப்படிங்கிற ரொம்ப அரிதான ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், குளுட்டரிக் அசிடோரியா டைப் 1 இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த குளுட்டரிக் அசிடோரியா டைப் 1 இருக்கிறதுனா இது செரிமான கோளாறுகள், அதாவது சின்ன வயசில் கரெக்டான உணவுகள் கொடுத்தோம்னா பிரச்சனை வராது. அந்த ஏன்னா சில உணவுகள் முக்கியமாக புரத உணவுகள் டைஜஷன் ஆகாது, அதனால் குழந்தைக்கு வந்து முட்டையோ இல்லை சிக்கனோ மீனோ போன்ற புரத உணவுகள் நம்ம கொடுக்கறத, ஈவன் பருப்பு வகைகள் கூட கொடுக்கறத ஆரம்ப கட்டத்தில் அவாய்ட் பண்ணணும். இதுக்கான மருந்து வந்து எல் கார்னிட்டின் அப்படிங்கிற எஃபெக்டிவான மருந்து இருக்குது. ஸோ கரெக்டான உணவு கொடுத்து இந்த மாத்திரையை கொடுத்தாலே இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படிங்கிறது ஒரு லக்கியான விஷயம். இசையாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய லக்கியான விஷயம். ஏன்னா இந்த வியாதி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி அந்த ஆப்பிரிக்காவில் வரத்துக்கே இன்னும் பல வருடங்கள் இருக்குது அப்படிங்கிற நிலைமையில் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டை இந்த ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சி இவனுக்கு இதை சொன்னதுனால லக்கிலி இந்த இசையாவுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க எல் கார்னிட்டினும். அதுக்கப்புறம் டயட் மாடிஃபிகேஷன், உணவு மாற்றமும் பண்ணி அவனை வந்து பிரெயின் டேமேஜ் ஆகாமல் காப்பாற்றிடலாம். சப்போஸ் நம்ம இந்த உணவு மாடிஃபிகேஷன் பண்ணல அப்படின்னா இந்த குளுட்டரிக் அசிடோரியாவில் வந்து டாக்ஸிக் கெமிக்கல்கள், விஷத்தன்மை நச்சுத்தன்மை உள்ள அந்த புரதம் வந்து தொடர்ந்து உடம்பில் சேர்ந்து அந்த மூளையை பாதித்து, மூளையை பர்மனெண்ட்டாக பாதித்து தசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் பக்கவாதம் வந்து குழந்தைகள் படுத்த படுக்கை ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ரெக்கவர் ஆக மாட்டாங்க. ஆக்சுவலாக ஆப்பிரிக்காவில் ஒரு டெஸ்ட் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க, இந்த குளுட்டரிக் அசிடோரியா வந்து எத்தனை குழந்தைகளுக்கு வந்துச்சு, அதில் எத்தனை குழந்தைகள் ரெக்கவரி ஆனாங்க அப்படின்னு ஒரு டெஸ்ட். இது வந்து 2008 நடக்குது. ஏன்னா வந்து இந்த குழந்தை இவனுக்கு இருக்கும்போது மற்ற குழந்தைகளுக்கும் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி குழந்தைகள் இருக்காங்களான்னு பார்க்குறதுக்காக இந்த குளுட்டரிக் அசிடோரியா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க 2008. அதில் வந்து இந்த இசையா அப்படிங்கிற இந்த குழந்தை, அது இல்லாமல் லக்கீலி 1-2 குழந்தைகள், இந்த ஒரு 2-3 குழந்தைகளை தவிர மீது எந்த குழந்தையுமே வந்து ரெக்கவர் ஆகலை. அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக மூளை டேமேஜ் ஆகி படுத்த படுக்கையாக தான் ஆக்கிட்டாங்க. ஆனால் இசையாக வந்து இவனுக்கு லக்கீலி எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி இருந்ததுனால தான் இவங்களோட கவனத்துக்கு இவன் வரான். ஸோ அந்த இவங்களோட கவனத்துக்கு வரதுனால தான் அவன் வந்து இந்த வியாதியிலேருந்து குணமாகிறான், குளுட்டரிக் அசிடோரியா ப்ளஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எய்ட்ஸ் மருந்துகளால் எய்ட்ஸ்லேருந்தும் குணமாகிடுறான். குணமாயிட்டான்னு சொல்ல முடியாது, அதை எய்ட்ஸோட பிரச்சனைகள் டெவலப் ஆகலை, அறிகுறிகள் டெவலப் பார்க்கல, இன்னி வரைக்கும் அவனும் ஆரோக்கியமாக தான் இருக்கிறான் இன்னைக்கு 2022. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் மிராக்கள். அவன் அந்த நாட்டில் ஒரு ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு மூலையில் பிறந்திருந்தானா யார் என்னன்னு தெரியாமல், வியாதி என்ன ஏதுன்னு தெரியாமையே இறந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி, ஒரு மெடிக்கல் மிராக்கள் மாதிரி இந்த மாதிரி டாக்டர்கள் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணதில் அவன் உயிர் பிழைச்சிருக்கான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான மெடிக்கல் மிராக்கள் ஸ்டோரி கதை. உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் மிராக்கல் ஸ்டோரியோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் தென் குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.